வெல்கம் டு பேச்சு மசாலா நானா நீயா பவர்ட் பை மின்னல் வன்மத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை மூன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் ஆர்காசம் மற்றும் ஆதித்யவர்மா குரூப் அனைவருக்கும் கோகுல்நாத்தின் அன்பு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அஜித். வை சோ மச் ஹேட்ரட் ஃபார் தளபதி விஜய், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விவாதிக்க போகிறோம். உங்கள் பேர் என்ன? உங்களுக்கு விஜய் ஏன் ரொம்ப பிடிக்கும்? என் பேர் மெர்சல் மகேஷ். எனக்கு விஜய் நான் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். சூப்பர், மைக் அவர்கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் என்ன? உங்களுக்கு ஏன் விஜய் ரொம்ப பிடிக்கும்? என் பேர் கில்லி கிருஷ்ணமூர்த்தி. ஹடமொழி மாசா இருக்குது, பேர் தமாசா இருக்குது. ஆ, மைக் அவர்கிட்ட கொடுங்க. உங்கள் பேர்? என் பேர் ராகவன். வெறும் ராகவனா? ஆ, ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த வீர ராகவன் அப்படின்னு பேருக்கு முன்னாடி அடமொழி எதுவும் இல்லையா? இல்லை 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 இல்லை, இருக்கே இருக்கே, போய் சொல்கிறான் சார். அவன் பேர் பீஸ்ட் ராகவன் சார். உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? என் ஃப்ரெண்டு தான் சார் அவன். அப்படியா? ஆ ஆமாம் சார், சரியான இவன் சார். பீஸ்டில் அவன் பேர் வச்சது தான் வச்சாங்க. என்னையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஷோ கூப்பிட்டு போயிட்டான் சார். டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு கேளுங்க சார். நல்லா தாராளமாக சொல்லுங்கள். டிஆர்பி கிடைக்கும் 1300 ரூபா, டேக்ஸு பஸ் ஃபேரு எல்லாமே சேர்த்து. ஐயோ, இது இல்லாமல் பர்த்டே பாப்பு குழந்தைங்க விசில் வாங்கிட்டு போனோம். விசில் எதுக்கு சார்? அவனுக்கு விசில் அடிக்க தெரியாது சார். அப்படியே சிரித்து மழுப்புவான் சார், அவனை கண்டுக்காதீங்க. இது கூட பரவாயில்ல, படம் முடிச்சுட்டு வரான். அவன் என்ன சொன்னான் கேளுங்க. என்னடா சொன்ன? என்ன நல்லா தான் இருக்கு. என்ன அடப்பாவி? இன்னொன்று சொன்னான். டேய், அதை சொல்கிறா. என்ன இன்னொரு வாட்டி போவோமா? ஐயோ, வந்தா காண்டு கேட்டி விட்டேன். ஒன்று பாக்ஸ்லேருந்து பால்கனிலேருந்து ஃபஸ்ட் கிளாஸில் போய் விழுந்தான் தலையில் தைலி. டேய் என்னடா? அவங்க அப்பா லவடே கோபால் கேஸ் கொடுத்துட்டான். தம்பி தம்பி கட்டுப்படுத்துங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. நல்லா சொல்லுங்க சார். பீஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒன்று கோவப்படுறான் இல்லை கோச்சிக்கிறான் சார். அவனை பாருங்க சார், அங்கே பாருங்க சார். சரி சரி விடுங்க, இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களாம் மாறினா தான் உண்டு. அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எங்கள் தளபதி எப்படி இல்லைனா படத்தை பார்க்க வேணான்னு சொல்லுங்கள். ஹலோ ஹலோ, எங்களுக்கு ரியாலிட்டியில் விஜயை பிடிக்காமலாம் இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிற விஜய் அட்ரஸ் நாங்கள் இல்லை. படம் நல்லா இல்லைன்னா மொதல் நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்ல கற்றுக்குங்க, அப்போ தான் விஜய் நல்ல படம் பண்ணுவார். நீங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கன்னிசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அமேசிங் பீஸ்ட்டு, பீஸ்ட் ஹோம் கம்மிங்கு, பீஸ்ட் ஃபார் ஃப்ரம் ஹோமு, பீஸ்ட் நோவே ஹோமு, இந்த மாதிரி பீஸ்ட் யூனிவர்ஸே கிரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் யார் ஃபேன்? நீங்கள் யார் ஃபேனு அதை முதல்ல சொல்லுங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். வை சோ மச் ஹேட்ரட் ஃபார் தளபதி விஜய். என்ன மனோஜே, சாப்பிட்டியா? ஆ இல்லை, இனிமே தான். நீ சாப்பிட்டியா? ஆ இல்லை, இனிமே தான். ஏதோ ஆர்டர் போடா, சாப்பிடுவோம். என்ன ஆர்டர் போடுறது? மோமோஸ் சாப்பிட்ருக்கியா? இல்லையே. ட்ரை பண்ணி பாரு. எந்த கடையில் நல்லாயிருக்கும்? டேஸ்டி ட்ரீட் அப்படின்னு ஒரு கடை, அங்கே ஆர்டர் பண்ணு. செஷ்வான் சார் சேர்த்து கொடுப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஆ ஆர்டர் பண்ணுறேன். ஆ வந்துட்டிங்களா? ஆ 26 தான், இதோ வந்துட்டேன். என்னடா என்ன வந்துருச்சு? டேஸ்டி ட்ரீட்டில் வெஜ் நகட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துருச்சு. நான் போய் வாங்கி சாப்பிட்டு வரேன். நீ மோமோஸ் வாங்கி வை, நான் வந்து சாப்பிட்றேன். ஐய், யார்ரா நீ? பிரிச்சிடாதரா, சூடு போயிடும். நான் வந்ததுக்கப்புறம் பிரி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அஜித். இப்போ நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த ஷோவில் ஜாயின் பண்ண போகிறாரு. லெட்ஸ் வெல்கம் மனோபாலா விஜயபாலன். ஆக்டர் விஜயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறது, பீஸ்ட் ரிசல்ட் சொல்லும். பீஸ்ட் ரிசல்ட் என்ன? வாஷ் அவுட் தான். ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறாங்களே. எஸ், சர்க்கார் விட அதிகம் தான். அப்போது ரெக்கார்ட் பிரேக்கிங் தானே அது? ஆனால் வலிமை அளவு கிராண்ட் ஓப்பனிங் இல்லையே. அவர் தவறெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, போய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், நானும் ஒரு ஏகே ஃபேன் தான். எனக்கே இந்த பிடிக்காது. அக்கௌண்ட் வச்சுருக்குன்னு சும்மா எதாவது ட்வீட் போட்டு சண்டைக்கு விட்டுருவான். நம்மளும் அறிவு இல்லாமல் அடிச்சுட்ருப்போம். இவனெல்லாம் ஒரு ஆளாக வச்சு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படி பார்க்காதீங்க. நாங்கள் ஏன் விஜய் குறை சொல்கிறோன்னா, அவருக்கு ஓவர்சீஸில் பெரிய மார்க்கெட் இருக்குது. நல்ல மூவிஸ் நடிச்சா கோலிவுட்க்கு தானே பெருமா. பீஸ்ட்டு பிகில் மேன் நடிச்சு ஓவர்சீஸில் உங்களை மட்டும் இல்லை, எங்களையும் சேர்த்து தான் அசிங்கப்படுத்துறாரு. இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரோல் பண்ணது விஜய் அப்படிங்கிற ஒரு கோலிவுட் ஆக்டர் தான். சும்மா மாஸ்க் அமைக்கிறான் அப்படின்னு இருந்தால் வேலைக்காவாது. பீஸ்ட் மாதிரி படத்துக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நாங்கள் ட்ரோல் பண்ணுறோம். இதுதான் உண்மையான ரீசனு. தளபதியை பிடிக்காதே அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, முடிச்சு விட்ருங்க சார். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. வெளியில் போய் அடிச்சுப்பாங்க, ஷோ முடிஞ்சு போச்சு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அஜித். சிரிப்பே வரல, பரவாயில்ல, நீங்கள் காண்டா, நீங்களே அது போதும்.